ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பனங்கிழங்கு வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேக வச்ச பனங்கிழங்கு வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கல்கண்டு வந்து ஒரு 50 கிராம் கல்கண்டு, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய், ஏலக்காய் வந்து ஒரு சிட்டிகை, எண்ணெய் வந்து கோல்டு வினர் யூஸ் பண்ணுங்கள். மணம் இல்லாத எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. ஒரு 50 கிராம் எண்ணெய், ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டு இந்த பனங்கிழங்கை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா பேஸ்ட்டு மணக்கி எடுக்கணும். பின்ன கொஞ்சம் தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல கூழ் மணக்கி அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சல்லடை வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கூட ஒரு தடவை கூட அப்படியே லேசாக அரைச்சிங்கன்னா அடியில் அந்த மண்டி எல்லாமே தங்கிடும். நான் இப்போ 2 தடவை இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை அடுப்பு வச்சிரும். ஒரு அடிக்கணமான பாத்திரம் தான் வச்சுருக்கேன். நான் இரும்பு செடி தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கிண்டதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வேண்டி. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இடைக்கு இடைக்கு அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே சேர்க்கல. அந்த பனங்கிழங்கு பால்லையே தான் வந்திருக்கு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்குருவோம். ஏன்னா சைடு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரங்களை அப்படியே எடுத்து விட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்குருவோம். எண்ணெய் வந்து ஒரு 2-3 தடவையாக சேர்க்கணும். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குருவோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து உள்ளே வந்து உரியணும். அப்படியே எண்ணெய் குடித்து ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக அது திரண்டு வரணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். எப்போவுமே கிண்டும் போது அந்த ஓரங்களை வந்து மெதுவாக அப்படியே எடுத்து விட்டுட்டே கிண்டுங்க. இப்போ 3வது எண்ணெயும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியில் வரணும். அவ்வளோ நேரம் வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வத்திடுச்சு. இந்த சைடெல்லாம் பார்க்கவே தெரியும், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூனாக, இப்போ 1 ஸ்பூனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலே தெரியும், எண்ணெய் குடிச்சு வெளியில் வராது. இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஏலக்கப்பொடியும் தூவி விட்டுருவோம். தூவிட்டு நல்லா கிண்டி விடுவோம். சுவையான பனங்கிழங்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு. ஆனால் கூட கொஞ்சம் டைம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு பிடிச்சிச்சு.